இந்த ஸ்ட்ரெஸ் நிறைஞ்ச இந்த சிட்டி வாழ்க்கையை விட்டு ஸ்வீட் அண்ட் சிம்பிளா எளிமையா நிம்மதியா வாழணுங்கிற சிந்தனை எல்லாருக்குமே உங்க மனசுக்கு ஒரு தடவையாச்சும் கண்டிப்பா வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே காட்டுக்குள்ள யாருமே இல்லாத இயற்கை பறந்து விரிஞ்ச ஒரு இடத்துல குட்டியா ஒரு வீடு கட்டணுங்கிற மாதிரியான ஆசையும் கண்டிப்பா வந்திருக்கும். அந்த ஒரு ஆசையை தான் நம்ம தமிழ் நேட்டிவ் ஃபார்மர் நிறைவேற்ற போறாரு. வணக்கம் மக்களே, ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறது. நேச்சர் அண்ட் வைல்ட் சீரீஸோட ரெண்டாவது எபிசோட்ல நம்ம இருக்கோம். இந்த எபிசோடோட பேரு த மட் ஹவுஸ். நேச்சர் அண்ட் வைல்டோட போன எபிசோட்ல எப்படி மலைத்தேன் எடுக்கிறாங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதோட தொடர்ச்சியா இப்போ இயற்கையோட இயற்கையா ஒன்றி சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாம ஒரு அழகான வீடு கட்டுறதுக்காக இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இடம் கிடைச்ச பிறகு அந்த இடத்தை சுத்தம் பண்ணிட்டு வீடு கட்டுறதுக்காக நிலத்தை சமமாக்குறாங்க. நிலத்தை சமம் பண்ண பிறகு வீடு கட்டுறதுக்காக அளவு எடுக்கிறாங்க. இப்படி பண்றதுனால எந்த அளவுக்கு பொருட்கள் தேவைப்படும் அவங்களால தோராயமா சொல்ல முடியும். இதுக்கு பிறகு வேலையை தொடங்க வேண்டியதுதான். முதல் கட்டமா வீடுகள் நிக்கிறதுக்கு தூண்கள் வேணும். அதுக்கு பள்ளம் தோண்டி கட்டைகளை நடுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்ம வேலையை பாக்குறதுக்கு இன்னொருத்தரை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க இவங்களோட எல்லா தேவையும் அவங்களே பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு அவசரமும் இல்லாம அதை ரசிச்சு பொறுமையாவும் பண்றாங்க. மூங்கில் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அது ரொம்பவே எடை குறைவானது, ரெண்டாவது ரொம்பவே நல்லா வளைஞ்சு கொடுக்கும், மூணாவது ஸ்டீலோட கம்பேர் பண்ணா மூங்கிலோட ரீஎன்போர்ஸ்மெண்ட் ஸ்ட்ரென்த், அதாவது பலம் பாத்தீங்கன்னா 6 மடங்கு அதிகம். அதனால புயல் மழை எது வந்தாலும் இந்த வீட்டை அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாது. அடுத்த கட்டமா ஓலைப்பாய மேல போடுறாங்க. நம்ம எப்படி குளிருக்கு ஹீட்டர் பயன்படுத்துறோமோ அதே மாதிரி இது இயற்கையான ஒரு நேச்சுரல் இன்சுலேஷன், வெப்பத்தை நல்லாவே தக்க வச்சுக்கும். ஓலைப்பாய் போட்டதுக்கு பிறகு அங்க பக்கத்துல கிடைச்ச ஓடுகள், பயன்படுத்தாத ஓடுகள் எல்லாம் பயன்படுத்தி ஓலைப்பாய் மேல மூங்கில் எல்லாம் வச்ச பிறகு அது மேல நிக்கிற மாதிரி இந்த ஓடுகளை அழகா அடக்குறாங்க. சிட்டில ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு இன்ஜினியர், கொத்தனார், வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் தேவை. ஆனா இது எல்லா இடங்களிலும் சாத்தியம் கிடையாது. இவர் அவரோட விவசாய நண்பர்களோட இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த வீட்டுக்கான கூரை இப்ப முடிஞ்சிருச்சு. அடுத்து சுவர்கள். மூங்கில் கட்டைகளை பக்கவாட்டுல தூண்களா நிக்க வச்ச கட்டைகள் மேல அடிச்சு இன்னும் பலம் சேர்க்கறதுக்காக உள்ள கல்கள்னால நிரப்புறாங்க.
அடுத்து அங்கேயே பக்கத்துல வீட்டோட தளத்துக்கும் சுவர்களுக்கும் தேவையான மண்ணை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள போடுறாங்க. வீட்டுக்குள்ள போடுறதுக்கான காரணம் நம்ம என் கூரைய முதல்ல கட்டணுங்கிறதுல இருக்கு. மழை கூரைய முதலிய கட்டிடுறதுனால நம்ம உள்ள வேலை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி சுவர்கள் மேல மண் அடிக்கும் போது அது மலையில கரைஞ்சிடாது. இப்போ இந்த சுவர் மேல மண்ணை பூசுறதுக்காக இந்த மண்ணை தயார்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மண் வீட்டை கட்டுறதுக்கு ஆணியை தவிர எல்லாமே இயற்கையான பொருட்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூங்கில் பயன்படுத்துறதுனால இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, மூங்கில் மேலே ஒரு ஸ்பெஷல் லேயர் ஒன்று இருக்கும், அதனால தண்ணி படுறதுனால அது கெட்டு போகாது. இது இரும்பா இருந்தால் தண்ணி படுறதுனால என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். தமிழ் நேட்டிவ் ஃபார்மர் இந்த வீட்டுக்கு பயன்படுத்தியிருக்க ஜன்னல்கள் கூட பயன்படுத்தாத தேவையில்லாத ஜன்னல்கள் தான். அதனால இந்த வீடு கட்டுறதுக்கு எதுவுமே வெளியிருந்து வாங்கல, எல்லாமே பக்கத்துல கிடைச்ச பொருட்கள் வச்சே கட்டியிருக்காரு. சுவர்கள்லாம் பூசின பிறகு வீட்டுக்குள்ள தரையை தயார்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மண் வீட கட்டுறதுக்கு மொத்தம் 30-45 நாட்கள் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. சுவர்கள் ஈரப்பதத்தோட இருக்கிறனால அதை காய வைக்கிறதுக்கு 5-10 நாட்கள் வர வீட்டுக்குள்ள கட்டைகளை போட்டு எரிக்கிறாங்க. இதனால அந்த ஈரப்பதம் சீக்கிரமாவே காஞ்சிருது. மண்ணு கலர்ல இருந்த வீடு டக்குன்னு எப்படி பச்சையாச்சு நீங்க யோசிக்கலாம். வீட்டை 4-5 தடவை சாணியை கரைச்சு மொழுகுவாங்க. இது பண்றதுக்கான காரணம் என்னன்னா, சாணி ஒரு இயற்கையான ஒரு கிருமி நாசினி. இப்பவும் கிராமங்கள்ல வாசல் தெளிக்கிறதுக்கு வெறும் தண்ணி பயன்படுத்தாம சாணியை கரைச்சு தெளிப்பாங்க. இந்த வீட்டுல இரவு நேரத்துல ஒளிக்காக விளக்கு வைக்கிறதுக்கு நிறைய விளக்கு மாடம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குளிர்க்கு எதமா நெருப்பு எரிக்கிறதுக்கும் ஒரு புகை கூண்டு கூட அமைச்சிருக்காங்க. முக்கியமா வீட்டுக்கு வெளியே உட்காரதுக்கு திண்ணையும் கூட இருக்கு. இப்போ ஏதோ வீடு விற்கிறவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த அழகான வீட பத்தி எப்படி நான் சொல்லாம இருக்கிறது. இந்த வீடியோ முழுக்க நிறைய இடத்துல தமிழ் நேட்டிவ் ஃபார்மர் நான் சொல்லியிருப்பேன். அவர் தான் நம்ம வாழணும்னு நினைக்கிற இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரோட சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வீடியோலையும் வரும். கண்டிப்பா பாருங்க. அடுத்த நேச்சர் அண்ட் வைல்ட் சீரீஸ்ல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் நிதிஷ் சைனிங் ஆஃப். டாடா, பாய். இன்னொன்னு இது என்ன இந்த மாதிரி